சகுனம் நிமித்தம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சன்ஹிதா ஸ்கந்தம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது என்றேன் அல்லவா. ஜலம் எங்கே ஓடுகிறது? பூமிக்குள், நதி அண்டர்கரண்டாக எங்கெங்கே போகிறது? உள்ளே ஜலம் இருப்பதற்கு மேலே என்ன என்ன அடையாளம் இருக்கும் என்பவைகளை போன்ற பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. வாசனை திரவியங்கள் செய்யும் விதம், வீடு கட்டும் அளவு, சகுன சாஸ்திரம், நிமித்த சாஸ்திரம் முதலிய எல்லாம் இந்த சம்ஹிதையில் சொல்லப்படும். சகுனம் வேறு, நிமித்தம் வேறு. நிமித்தம் என்பதுதான் வரப்போவதை ஏதோ ஒரு தினசில் அடையாளம் காட்டுவதற்கு பொது பெயர். அதில் ஒரு வகையே சகுனம். சகுனம் என்பதற்கு பக்ஷி என்பது அர்த்தம். பக்ஷிகளால் ஏற்படும் நிமித்தங்களுக்குத்தான் சகுனம் என்று பெயர். உலகத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத வஸ்து ஒன்றும் இல்லை. நடக்கும் காரியங்களும் அப்படியே. சரியான கணக்கு தெரிந்தால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். உலகத்தில் நடப்பவை எல்லாம் ஒரே ஒருவருடைய ஆக்ஞையால் தான் நடக்கின்றன, ஒரே கணக்காக நடக்கின்றன. அதனால் ஒரு காரியத்தை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம். கைரேகை, ஆரூடம், கிரகநிலை முதலிய எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையனவாகவே இருக்கின்றன. எல்லாம் நிஜம்தான். இவற்றில் ஒன்றே நிமித்தம். அதில் ஒரு அங்கமே சகுனம். ஒரு பக்ஷி வளமிடமிருந்து இடம் போனால் இன்ன பலன், இன்ன பக்ஷி கத்தினால் இன்ன விளைவு ஏற்படும் என்று சகுன சாஸ்திரம் கூறும். நிமித்தம் என்பதிலேயே நாம் சகுனம் பார்ப்பது என்று சொல்வதில் உள்ள மற்ற எல்லாம் வரும். ஓமென் என்று பொதுவாக சொல்வது நிமித்தம்தான். கீதை ஆரம்பத்தில் நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ என்று யுத்தம் ஆரம்பிக்கும் முன் அர்ஜுனன் பகவானிடம் சொல்கிறான். கெட்ட சகுனங்களை பார்க்கிறேன் என்று நாம் சொல்வதைத்தான் விபரீதமான நிமித்தங்களை பார்க்கிறேன் என்றான் என்கிறான். அவன் நிமித்தம் என்பதுதான் சரி. நாம் சகுனம் என்பதே நல்லது அல்லது கெட்டதற்கு சூச்சகமான பொது பெயர் என்று நினைப்பது தப்பு. இந்த சூச்சகங்களில் பட்சிகளால் விளைவது மட்டுமே சகுனம். ஒரு பூனை குறுக்கே போனால் அது நிமித்தம். கருடன் குறுக்கே போனால் அது சகுனம். பிற்பாடு பகவானும் அர்ஜுனனிடம் நிமித்தத்தை பற்றி சொல்கிறார். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின், சத்ருக்களை வதைப்பதாவது அதனால் பாவம் வருமே என்று அழுத அர்ஜுனனிடம், இந்த யுத்தத்தில் இவர்களை வதைப்பதாக நான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணியாகிவிட்டது, அதனால் இவர்கள் இப்போதே செத்து போனவர்கள்தான், இவர்களை கொல்பவன் நான் தான், வெறும் கருவி மாத்திரமாக இரு என்று பகவான் சொல்கிற போது நிமித்த மாத்திரம் பவ என்கிறார். அதனால் நிமித்தம் என்பது அதுவே பலனை உண்டாக்குவதில்லை. இன்னொன்று நிச்சயம் பண்ணிவிட்ட பலனை இது வெளிப்பட தெரிவிக்கிறது என்றே ஆகிறது. இதே போல நம்முடைய பூர்வ கர்ம பலனைத்தான் நிமித்தங்கள் யாவும் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் மூன்று ஸ்கந்தங்களில் பொதுவாக கணிதத்தையும் கிரகதிகளை சொல்லுவது சித்தாந்தம். தனித்தனியாக மனிதனுடைய சுகதுக்க பலனை சொல்லுவது ஹோரை அல்லது ஜாதகம். ஹோராவிலிருந்து ஜாதகமே ஹாரஸ்கோப் எனப்படுகிறது. மிச்சம் உள்ளவை எல்லாம் சம்ஹிதை.